ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராஸ்பன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கான 9 வழிகளை பார்க்கலாம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க மாடர்ன் லைஃப்பில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம ஸ்டடீஸையும் ஒர்க்கையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. அதில் என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம நல்லா கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோன்னா திரும்ப நம்ம முன்னாடி மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை பார்க்க நியர்லி 20 மினிட்ஸ் ஆகும். எஸ், நீங்கள் உங்களோட மெசேஜஸ்க்கு பண்ணுற குயிக் ரிப்ளை கூட உங்கள் கான்சென்ட்ரேஷன் லெவலை கீழே தள்ளிடும். நீங்கள் வேணும்னா உங்கள் ப்ரொடக்டிவ் ஹார்ஸில் எவ்வளோ தடவை டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள். அந்த நாள் முடியும் போது நீங்கள் மார்னிங் செட் பண்ண டார்கெட்டை எதுக்கு அச்சீவ் பண்ண முடியாமல் போச்சுன்னு உங்களுக்கே புரியும். இதை நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரே இல்லாத ஒரு ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஜேர்னி ஃபுல்லாக நீங்கள் உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீடில் போக முடியும். அங்கே திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் ஸ்பீடை ஆல்மோஸ்ட் 0 கம்மி பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கரை க்ராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய மேக்ஸிமம் ஸ்பீடை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஜஸ்ட் 2 feet தான் இருக்குது. அது உங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸில் ஜஸ்ட் 0.01% கம்மி. ஆனால் அது உங்கள் ஜேர்னி டைமை 20-30% இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸும். ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கூட நம்ம ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணி கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகளை பார்ப்போம். நம்பர் 1, ஃபைண்ட் யுவர் வை. லேக் ஆஃப் மோட்டிவேஷன், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லேக் ஆஃப் பர்பஸ், நீங்கள் இதில் எதை வேணும்னாலும் சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய ரீசன் இது தான். நீங்கள் எப்போவாவது யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போதோ இல்லை கேம் விளையாடும் போதோ டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கீங்களா? அதே மாதிரி நான் அப்புறமா கேம் விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை, நமக்கு எப்போ தோணுதோ அப்போவே கேம் விளையாடுவோம், ரைட்டா? ஏன்னா அது நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுவே நம்ம அகாடமிக்ஸ் இல்லை ப்ரொஃபஷன் வரும்போது அது அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். ஏன்னா அதில் நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இதுதான் நம்ம ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான அடிப்படையான காரணம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த விஷயத்தை எதுக்காக பண்ணுறீங்கன்னு நினச்சி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்கூல் இல்லை காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்கன்னா, நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல காலேஜில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அது உங்களோட கெரியர் கோலை அச்சீவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரிசல்ட்டை நீங்கள் 2 விதமாக யோசிங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் பாசிட்டிவ், நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச காலேஜில் உங்களால் படிக்க முடியும். அது உங்களோட ஷார்ட் டேர்ம் கெரியர் கோலை அச்சீவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியும். இப்போ செகண்ட் கேஸ், இது அப்படியே கான்ட்ராஸ்ட் நெகட்டிவ். ஒருவேளை நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் மார்க்ஸ் கம்மியாக வந்தால் நீங்கள் நினச்ச காலேஜில் உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. அண்ட் உங்களோட ஷார்ட் டேர்ம் கெரியர் கோலையும் அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் லைஃப் லாங் இருக்க போகுது. இந்த 2 சுச்சுவேஷனும் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். வேணும்னா நீங்கள் இதை எழுதி நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். இது மாதிரி படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும், இல்லை ஒரு நியூ ஸ்கில்லை கற்றுக்கணும், இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும், இப்படி எந்த கோலாக இருந்தாலும் மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் அதை எதுக்கு பண்ணணும் அண்ட் அதனால உங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட் போத் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியரை தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் செய்யலைன்னா என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்கள். எப்போலாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களோ அப்போல்லாம் இதை பண்ணுங்கள். செகண்ட், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் ஃபோன் அண்ட் டிஜிட்டல் மீடியா. நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கான மெயின் ரீசன் ஃபோனும் டிஜிட்டல் மீடியாவும் தான். இதில் மோசமான விஷயம் என்னென்னா, நம்ம ஜஸ்ட் 1 click பண்ணால் போதும் அது நம்மளை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டடி ரிலேட்டடாக யூடியூப் ஓப்பன் பண்ணியிருப்போம். அப்போ ஏதாவது ஒரு ஃபன்னி வீடியோஸோ இல்லை ப்ராங்க் வீடியோஸோ ரெக்கமெண்டேஷனில் வந்தால் நம்ம எதுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணமோ அதை மறந்துட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்துட்ருப்போம். இந்த டிஜிட்டல் மீடியா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது நமக்கு தெரியாமலாம் இல்லை, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன, அதுலேருந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியல, அவ்வளோதான். நம்ம ஃபோனை எப்போவாவது செக் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயந்து அடிக்கடி மொபைலை செக் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ப்ராப்ளமே. ஒரு சிலர் ஃபோனை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய நிலைமை வந்தால் ஒருவேளை இம்பார்ட்டன்ட் மெசேஜை மிஸ் பண்ணிடுவோமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பயம் தான் நம்மளை ஃபோனை அடிக்கடி யூஸ் பண்ண வைக்குது. அண்ட் இதுதான் நீங்கள் டிஜிட்டல் மீடியாவை யூஸ் பண்ணுற டைமையும் இன்க்ரீஸ் பண்ணுது. உங்களோட ப்ரொடக்டிவ் செஷன்ஸில் நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களை டிஜிட்டல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட், நீங்கள் உங்கள் ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டு
பில்லோ கடிலையோ இல்லை ட்ராயர்லையோ உங்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சுருங்க. நம்பர் டூ, உங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாத ஒரு பிளேஸில் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஆப் பிளாக் இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆப்ஸை பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் த்ரீ, ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டேபை மட்டும் ஓப்பனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவாய்ட் மல்டி டாஸ்கிங். யங்ஸ்டர்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு மல்டி டாஸ்கிங்கும் இம்பார்ட்டண்ட் ரீசன். ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 100 அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸை குரூப் 1, குரூப் 2 அப்படின்னு 2 குரூப்ஸாக பிரித்தாங்க. இதில் குரூப் 1ல இருந்தவங்க ஹெவி மல்டி டாஸ்கர்ஸ் அண்ட் குரூப் 2ல இருந்தவங்க லைட் மல்டி டாஸ்கர்ஸ். அந்த ரெண்டு குரூப்ஸையும் அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண சொன்னாங்க. அண்ட் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. ஹெவி மல்டி டாஸ்கர்ஸ் அவங்க ப்ரௌசரில் நிறைய டாப்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை கூட ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவே லைட் மல்டி டாஸ்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில டாப்ஸை மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் ஹெவி மல்டி டாஸ்கர்ஸ் நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆனதே அவங்க தான். ஆன் தி அதர் ஹேண்ட், லைட் மல்டி டாஸ்கர்ஸ் ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸ் அசைன்மெண்ட், சேட்டிங், இன்டர்நெட் சர்ஃபிங் இந்த மாதிரி மூணு மல்டி டாஸ்கிங்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 சோர்சஸ் ப்ளஸ் மெமரியிலேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஈவன் நீங்கள் அசைன்மெண்ட்டை மட்டுமே பண்ணால் கூட மற்ற ரெண்டு சோர்சஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் உங்கள் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணும். ஹியூமன் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு டைமில் ஒரு டாஸ்க் பண்ணுற மாதிரி தான் எவால்வ் ஆகியிருக்கு. நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் உங்கள் மைண்ட் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். இதனால் அதிகமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் ஆகும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம பேசிக்கிட்டே நடக்கிறோமே, இதில் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம ரெண்டு வேலையுமே ஈஸியாக பண்ண முடியுதே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகியிருந்தால் இதில் எதையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதில்லை. இதில் வாக்கிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட், ஏன்னா இது நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஆனால் பேசுறது மட்டும்தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து பேச போகிறோம். நீங்கள் வேணும்னா டிவி பார்க்கும்போது பேசி பாருங்கள். இதில் நீங்கள் ரெண்டையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், ஆனால் ஒரே டைமில் உங்களால் நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. அந்த ஃபோக்கஸ் இருந்தால் தான் நம்மளால் அந்த விஷயத்தை சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். மெயின்டெயின் இயர் டிஸ்ட்ராக்ஷன் ஷீட். ப்ரொஃபஷனல் ரைட்டர்ஸ் எழுதும்போது அவங்க எழுதுகிற வேலையை மட்டும்தான் செய்வாங்க. ஈவன் அவங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிட்டா கூட பாஸ் பண்ணி செக் பண்ண மாட்டாங்க. அதை செக் பண்ண 1 இல்லை 2 நிமிஷம் தான் ஆகும், ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எழுதும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அதை பாஸ் பண்ணிவிட்டு எங்கே மிஸ் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த மிஸ்டேக்கை சர்ச் பண்ணும்போது அவங்களோட மெயின் டாஸ்க்கான ரைட்டிங்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ எந்த இடத்துல அந்த ஸ்டாட்ஸ் வரணுமோ அங்கே பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துட்டு அவங்க ரைட்டிங்கை கண்டினியூ பண்ணுவாங்க. பிளேஸ் ஹோல்டர்னால் இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுறது. மேக்ஸிமம் இதில் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி நம்மளும் ஒரு வேலையை பண்ணும்போது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் பில் கட்டணும் ஞாபகம் வந்த உடனே ஜிபே ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு பேப்பர் எடுத்து அதில் நோட் பண்ணுங்கள். இதை தான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சடனாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டரோட ஏஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கூட அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஷீட்லேயே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதோ அதை ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஷீட்டில் நோட் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணுன்னா ரேண்டம் தாட்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஷீட்டில் இருக்க வேலையை பாருங்கள். நம்பர் 5, கண்ட்ரோல் வொரீஸ் அண்ட் அன்வான்ட் தாட்ஸ். இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே வந்திருக்கோம். நான் ஒரு வேளை 90% ஸ்கோர் பண்ணலன்னா என்ன ஆகும்? எதுக்கு அவங்க என்கிட்ட இப்படி சொன்னாங்க? நம்ம ஏன் இந்த ஹாலிடேக்கு கொடைக்கானல் போகக்கூடாது? இந்த மாதிரி நம்மளோட ப்ரொடக்டிவ் செஷன்ஸில் ரேண்டமாக அன்வான்ட் தாட்ஸ் வந்து நம்மளை படிக்க விடாமல் பண்ணிடும். இதுதான் டிஸ்ட்ராக்ஷன். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான தாட்ஸ் வருதுன்னு பாருங்கள். அது நல்லதா கெட்டதா, தேவையானதா தேவையில்லாததான்னு பாருங்கள். அந்த தாட்ஸ் வர அந்த நிமிஷம் நீங்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வர தாட்ஸை டிஸ்ட்ராக்ஷன் ஷீட்டில் எழுதி வைங்க. உங்களோட ஸ்டடி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் ஷீட்டில் இருக்கிறத பாருங்கள். அதில் இருக்க எல்லாமே அவசியமான தாட்ஸானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அப்போது அதை தூக்கி போட்டுருங்க. பட் அதில் ஒரு சில அவசியமான தாட்ஸும் இருக்கும். ஸோ அதை மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க.
ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் 90% ஸ்கோர் பண்ணலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது அவசியமான தாட்ஸ் தான். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அதை விட்டால் வேறு வழியே இல்லை. நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் ரிசல்ட் ஒன்றும் மாறிடாது. அதுக்கு பதில் கவலை உங்கள் ரிசல்ட்டை கம்மி தான் பண்ணும். இன்கேஸ் உங்களை பற்றி யாராவது கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அந்த தாட் அவசியமானு பாருங்கள். நோ, அது தேவையே இல்லை. உங்களை கமெண்ட் பண்ணுறவங்க அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தோன்றதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்காக நம்ம கவலை பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் கொஞ்ச நாள் அந்த பேர்டனை சுமந்துட்டே இருந்தால் உங்களுக்கு தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஒருவேளை அவங்க சொன்ன கமெண்ட் அவசியம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்டே டைரெக்டாக பேசி அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே சொல்யூஷன் என்னவோ சிம்பிள் தான். நம்ம மைண்டில் அன்வான்ட் தாட்ஸ் வந்தால் அது தேவையா தேவையில்லையான்னு டிசைட் பண்ண நம்ம தான் நம்ம பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம புதுசாக டிரைவிங் கற்றுக்கும் போது ஃபோக்கஸ்டாக அதனை கற்றுப்போம். பட் பழகினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரைவ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். மேட்ச் யூர் எனர்ஜி வித் டிஃபிகல்டி ஆஃப் டாஸ்க். நீங்கள் உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியான ஒர்க்கை பண்ணிவிட்டு கஷ்டமாக இருக்கிறத விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த கஷ்டமான வேலையை செய்யும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. எப்போவுமே நம்ம டிஃபிகல்ட் டாஸ்க்கை பண்ணும்போது ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். ஸோ டிஃபிகல்ட் டாஸ்க்கை இயர்லி மார்னிங்கே பண்ணி முடிச்சுருங்க. ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்போம். இல்லை ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட், நீங்கள் எந்த டைமில் ப்ரொடக்டிவாக இருப்பீங்களோ அந்த டைமில் உங்களோட டிஃபிகல்ட் டாஸ்க்கை பண்ணுங்கள். டேக் ஒன் ஸ்டெப் அட் எ டைம் ஆன் ஏ டிஃபிகல்ட் ப்ராஜெக்ட். டிஃபிகல்ட் டாஸ்க் பண்ணும்போது நம்ம ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலான்னு ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். ஸோ டிஃபிகல்ட் டாஸ்க்கை நிறைய ஸ்டெப்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 30 pages படிக்கணும் அப்படின்றப்போ அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் 2 pages இன்ட்ரொடக்ஷன், அதை படிக்கிறது கஷ்டமாலாம் இருக்காதுல்ல. ஸோ அந்த 30 pages டாபிக் வைஸ் செப்பரேட் பண்ணி மல்டிபிள் டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு ஸ்டெப்பை மட்டும் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியாது. டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப் டு நாட் டு கெட் டிஸ்ட்ராக்ட். இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு விட்டு கொடுக்கணும்? ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம எப்போவாவது டிவி பார்க்கும்போதோ யூடியூப் பார்க்கும்போதோ டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கோமா? இல்லை இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக முக்கியமாக நம்மளோட ப்ரொடக்டிவ் டைமில் இடம் கொடுக்கறதுக்கு பதிலாக மொத்தமாக சேர்த்து உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஷெட்யூல் பண்ணுங்கள். அன்டிஸ்ட்ராக்டட் செஷனில் உங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதும் அடுத்து ஒரு 30 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது இன்டர்நெட்டில் சர்ஃப் பண்ணணுனாலோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணணும் சேட் பண்ணணுனாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஷீட்டில் இருக்கிறத பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதோ அது எல்லாமே இந்த டைமில் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து உங்களோட அன்டிஸ்ட்ராக்டட் செஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த 2 types ஆஃப் செஷன்ஸ்க்கு நடுவில் சைனா வால் மாதிரி ஒரு பெரிய வாலை க்ரியேட் பண்ணி எந்த லீக்கேஜும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக, ஃபியூ மைனர் திங்ஸ். நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க ஹெல்ப் பண்ணுற ஒரு சில விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத லைப்ரரி மாதிரி ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்லேயே படிக்கிறீங்கன்னா அந்த ரூமில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டைமில் அவைலபிளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு 15 minutes நடுவில் 5 to 10 minutes ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அது உங்களோட ஃபோக்கஸை ரீகெயின் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் புவர் ஃபோக்கஸ் லீட்ஸ் டு டிஸ்ட்ராக்ஷன். அடுத்து நீங்கள் இதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், உங்கள் செஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது டைமரை ஆன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அப்போ ஃபோன் இருக்கக்கூடாது, இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கக்கூடாது, அண்ட் இங்கே பிரேக் எதுவும் இருக்கக்கூடாது. முக்கியமாக அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்கிறது இந்த மாதிரியாக பண்ணாதீங்க. அந்த செஷன் 15 minutes இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களால் 15 minutes கண்டினியூஸாக படிக்க முடியல அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு 30 minutesல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் 5 minutes, 10 minutes அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 50 minutesை ரீச் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் எல்லாமே பழகிட்டால் ஈஸியாக இருக்கும். உங்களோட சோஷியல் மீடியாவோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸோ உங்களோட பில்லை பே பண்ண போகிறதில்ல. நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணி ஃபோக்கஸோட ஒரு வேலையை பண்ணால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாவது இருக்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒர்த்தான விஷயம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ.